வணக்கம் நண்பர்களே சவுதி அரேபியாவிலிருந்து நாளாந்தம் கிடைக்கப்படும் செய்திகளை பார்வை பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றோம் பல போன்று இன்று கிடைக்கப்பட்ட செய்திகளின் விளக்கங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதலில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு சட்டவிரோதிகள் கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தொடர்பான உள்துறை அமைச்சின் விசேட தகவலை முதலில் பார்ப்போம் சவுதி அரேபியாவின் பல்வேறு பகுதிகளில் குடியுரிமை தொழிலாளர் சட்டங்கள் எல்லை பாதுகாப்பு விதிமுறைகள் என்ற குற்றங்களின் அடிப்படையில் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நபர்களை ஒரு வாரத்தில் கை செய்ய முடிந்திருப்பதாக உள்துறை அமைச்சின் விசேட பேச்சாளர் அறிவித்திருக்கிறார் நாடு முழுவதும் பாதுகாப்பு படைகள் பல்வேறு பிரிவுகளால் மேற்கொள்ளப்பட்ட கூட்டுக்கள் ஆய்வின்போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கை செய்யப்பட்டவர்களில் ஒன்பதனாயிரத்தி ஐநூறு பேர் குடியுரிமை முறைமை மீறுபவர்கள் என்றும் ஐந்தாயிரத்தி இருபது பேர் எல்லை பாதுகாப்பு விதிகளை மீறியவர்கள் என்றும் இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் தொழிலாளர் சட்டங்கள் மீறுபவர்கள் என்றும் சொல்லப்படுகின்றன ஆயிரத்தி அறுநூற்றி பதிமூன்று பேர் சவுதி அரேபியா எல்லையை கடக்க முயன்ற போது கை செய்யப்பட்டனர் இருபத்தி மூன்று வீதமான ஏமானியர்களும் எழுபத்தி மூன்று வீதமான எதியோப்பியர்களும் இவ்வாறு நாட்டை கடக்க முயன்றபோது போது கை செய்யப்பட்டனர் எண்பத்தி எட்டு பேர் சவுதி அரேபியாவிலிருந்து வெளியேற எல்லியை கடக்க முயன்ற போது பிடிப்பட்டனர் குடியுரிமை பணி விதிமுறைகள் முறியதன் அடிப்படையில் ஏற்றிச் செல்வதிலும் அடைக்கலம் கொடுத்ததன் அடிப்படையிலும் மூடிமுறைக்கு நடவடிக்கையில் ஈடுபட்டதன் அடிப்படையிலும் அவர்களுக்கு உதவிகள் புரிந்ததன் அடிப்படையிலும் பதிமூன்று பேர் கை செய்யப்பட்டனர் விரோதமாக இருப்பவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாலும் கை செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள் போன்று தோன்று ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூன்று மீறுபவர்கள் பயண ஆவணங்கள் பெறுவதற்காக அவர்களின் தூதரக பணிகளுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் புடிப்பட்டவர்களில் ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூன்று பேர் பயண ஆவணங்கள் பெறுவதற்காக அவர்களின் தூதரக பணிகளுக்கு பரிந்துரை செய்ய ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி நான்கு பேர் தங்கள் பயண முன்பதிவுகளை முடிக்க பரிந்துரை செய்யப்பட்டனர் எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது பேர் நாடு நாடுகடத்தப்பட்டனர் சவுதி அரேபியாவுக்குள் நுழைவதை எளிதாக்கம் அல்லது அவருக்கு போக்குவரத்து அல்லது தங்கமிடம் எய்தியின் உதவி அல்லது சேவை வழங்குவவர்கள் பதினைந்து ஆண்டுகள் வரை சிறைத்தடனே அதிகபட்சமாக ஒரு மில்லியன் ரியால் அபராதம் விதிக்கப்படும் என்று உள்துறை அமைச்சி விசேட தகவலை பகிர்ந்திருக்கின்றது அடுத்து மக்கா புனித தலங்களை பற்றி ஒரு பதிவை பார்ப்போம் புனித மக்கா புனித தலங்கள் மஸ்யூதில் கூட்ட நெரிசலை தடுக்க பல நுழைவாயில்கள் வெளியேறும் வழிகள் இருக்கின்றது அந்த வெளியேறும் வழிகள் திறக்கப்பட்டிருக்கின்றதும் மக்கா மதீனாவில் இருக்கும் இரண்டு புனித மசூதிகளின் விவகாரங்களுக்கான கூட்ட நெரிசலை தடுப்பதற்காக கிராண்ட் மசூதிகளில் வழிபாட்டர்களுக்கான பல முக்கிய நுழைவாயில்கள் வெளியேறும் வழிகள் திறக்கப்பட்டிருக்கின்றதன மக்காவில் இருக்கும் புனித மசூதிகளின் தரைத்தளத்தில் உள்ள பிரார்த்தனை பகுதிகள் நுழைவாயில்கள் மற்றும் சலமாயின் நுழைவாயில்கள் தொண்ணூற்றி ஒரு சலமான் நுழைவாயில்கள் எழுபத்தி நான்கு எண்பத்தி நான்கு எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று முதல் தளம் கூரையில் பிரார்த்தனை பகுதிக்கான சுவைவ நுழைவாயில் கன்னதம் நுழைவாயில்கள் மற்றும் வெளியேறும் வழிகள் நிரம்பினால் மூன்றாவது உள்ள தொழுகை பகுதியும் முற்றங்கள் உள்ள தொழுகை பகுதிக்கு செல்லுமாறு வழிபாட்டல்கள் குழு நிர்வாக இயக்குனர் அறிவிக்கின்றார் புனித ரமலான் மாதத்தில் கடமையான தொழுகைகளை நிறைவேற்றுவதற்காக அதிக எண்ணிக்கையிலான வழிபாட்டர்களின் ஒட்டி அதிக எண்ணிக்கையிலான தொழுகை பகுதிகளை திறக்க புனித மசூதிகளின் விவகாரத்துறை முடிவெடு திறக்கின்றனர் யாத்திரைகள் பார்வைகள் சுமூகமாக செல்வதை உறுதி செய்வதற்காக தஃபாஃப் மற்றும் சுற்றாம் தொழுகை பகுதிக்கு செல்லும் பிரதான இரண்டாம் நிலை நடைபாதைகளில் வழிபாட்டாளர்கள் உட்கார என்றும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தொடர்ந்து சவுதி அரேபியாவின் வானிலை பற்றிய தகவலை பார்ப்போம் வாருங்கள் சவுதி அரேபியா வானிலை மையம் என்ன சொல்கின்றது என்று பார்ப்போம் புனித ரமலான் மாதத்தின் இறுதி வரை மலை மணல் புயல் பனிப்பொழிவு என்று சொல்லியிருக்கிறார்கள் முதலில் சவுதி அரேபியாவின் பெரும்பாலான பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை புனித ரமலான் மாதத்தின் இறுதி வரை மிதமான முதல் கனமழை மற்றும் மணல் புயல் பனிப்பொழிவு இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் சொல்கொண்டதாம் ஹாசிம் ரியாத் கிழக்கு மாகாணம் ஆலங்கட்டி பகுதிகளில் திங்கள் தொடக்கம் வியாழன் வரை புழுது புயல்கள் பனிப்பொழிவுடன் கூடிய வசந்த இடியுடன் கூடிய மழை கடுமையாக இருக்கும் ஞாயிறு திங்கள் புதன் வியாழன் ஆகிய நாட்களில் அசீர் யா ஈசான் மக்கா நஜிரான் மற்றும் மதீன் ஆகிய பகுதிகளில் மிதமான கனமழை வர வாய்ப்பிருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் தாஃபுக் யூஃபைல் வடக்கு எல்லைப் பகுதிகள் திங்கள் தொடக்கம் புதன்கிழமை வரை மிதமான பலத்த கூடிய மழை பெய்யும் கிழக்கு மாகாணத்தில் திங்கள் தொடக்கம் வியாழன் வரையிலும் மக்கா தாஃபுக் பிராந்தியத்திலும் மதினா பகுதிகளிலும் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் புதன்கிழமைகளிலும் மணல் புயலுடன் லேசான தொடக்கம் மிதமான இடையுடன் கூடிய மழை பெய்யும் என்று அறிவித்தனர் அடுத்த வாரத்தின் நடுப்பகுதி வரை பெரும்பாலான பகுதிகளில் மழை தொடரம் எதிர்பார்க்கப்படுகின்றது என்ற அறிவித்தலை மட்டும் உங்களுக்கு சொல்கின்றோம் மழை வந்தால் தெரியப்படுத்துங்கள் சவுதி அரேபியாவில் இருக்கும் வணிக நிறுவனங்கள் தொடர்பாக கிடைக்கப்பட்ட அதிர்ச்சியூட்டன் தகவலை பார்ப்போம் வாருங்கள் அடுத்த செய்தியாக சவுதியில் இருக்கும் பெரும்பாலான வணிக நிறுவனங்கள் பெண்களுக்கு சொந்தமானவை என்று எத்தனை நண்பர்களுக்கு தெரியும் சவுதியில் பெரும்பாலான வணிக நிறுவனங்கள் பதிவுகள் பெண்களின் பெயர் உள்ளதாக வர்த்தக அமைச்சு கண்டுபிடித்திருப்பதுடன் பதிமூன்று லட்சத்துக்கும் அதிகமான நிறுவனங்களில் நாற்பது சதவீதம் பெண்கள் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்ன காரணத்துக்காக பெண்கள் பெயரில் அனைத்து நிறுவனங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை உங்களுக்கு தெரியுமா நண்பர்களே வர்த்தக அமைச்சின் சமீபத்திய புள்ளிவிவரங்களின் அடிப்படையில் நாட்டில் பதிமூன்று லட்சத்தி இருபதனாயிரத்தி இருநூற்றி ஏழு வணிகங்கள் பதிவுகள் இருக்கிறது கடந்த ஆண்டின் முதல் காலாண்டுடன் ஒப்பிடுகையில் கடந்த காலாண்டில் பெண்கள் பெயரில் வணிகப் பதிவு இரண்டு சதவீதம் அதிகரித்திருக்கின்றதும் ஐம்பத்தி ஒரு சதவீத பதிவுகள் இளைஞர்கள் பெயரில் இருக்கிறது ரியாத் மாகாணத்தில் அதிக எண்ணிக்கையிலான வணிகப் பதிவுகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது இது எப்படி இருந்தாலும் பெண்கள் பெயரில் அதிக நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெண்கள் பெயரிலே அதிக நிறுவனங்கள் சொந்தமாக இருப்பதாக அறிக்கை சொல்கின்றது நேற்று ஒரு முக்கிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது தொடர்பான மகிழ்ச்சியான தகவலை பார்ப்போம் மிகப்பெரிய சர்வதேச ஹுர்ரான் ஓதுதல் போட்டி இடம்பெற்றது சவுதி அரேபியாவில் இதில் ஈரான் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் வெற்றி பெற்றிருக்கின்றார் அவருக்குரிய பரிசல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் ரியால் பரசாக வழங்கப்பட்டிருக்கின்றது தொடர்பான செய்தியை அடுத்து பார்ப்போம் உலகம் முழுவதிலுமிருந்து நூற்றி அறுபத்தைந்து நாடுகளைச் சேர்ந்த போட்டியாளர்கள் இதில் பங்கு பெற்றிருந்தார்கள் முதலிடத்தை பெற்றவர் எட்டு லட்சம் கிட்டத்தட்ட மூன்று மில்லியன் சவுதி அரேபியா ரிசாலை பெற்றார் சவுதி அரேபியாவைச் சேர்ந்த அப்துல் அசீஸ் இரண்டாவது இடத்தை பிடித்தார் ஐந்து லட்சம் இரண்டு மில்லியன் பரிசனை பெற்றார் சவுதி அரேபியாவைச் சேர்ந்த முகமது அல் ஜரீப் வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டார் இரண்டு மில்லியன் ரியாலையும் பரிசாகப் பெற்றார் ஒரு மில்லியன் ரியாலை பெற்றவர் இந்தோனேசியா போட்டியாளர் சவுதி அரேபியா பொழுதுபோக்குக்கான பொது ஆணையத்தின் தலைவர் வெற்றியாளர்களுக்கான விருதுகளை வழங்கி கௌரவித்திருக்கண்ணார் குர்ஆன் ஊதுதல் பாங்கு அழைப்பில் அழகானூலிகளைக் கண்டறிவது போட்டியின் பிரதான நோக்கம் குர்ஆன் ஊதுதல் பாங்கு அழைப்பு போட்டியில் உலகின் மிகப்பெரிய தொகை இதுவாகுமென்றும் சொல்லப்படுகிறது இறுதிப் போட்டி நிகழ்ச்சி ஹின்னஸ் சாதனை புத்தகத்தில் ஆறு சான்றிதழ்களை பெற்றது பங்கேற்கும் நாடுகளின் அடிப்படையில் மிகப்பெரிய குர்ரான் போட்டிக்கான அங்கீகாரம் தொழுகைக்கான அழைப்பில் மிகப்பெரிய போட்டிகள் அத்துடன் குர்ரானியத்தில் மிகப்பெரிய பரிசுகள் பிரார்த்தனை போட்டிகளுக்கான அழைப்பு ஆகியவை இந்த சாதனையில் அடங்கும் என்றும் சொல்லப்படுகின்றது இன்றைய நாணய பிரமிதிகளை அடுத்து பார்ப்போம் இந்திய ரூபாவில் இருபத்தி ஒரு ரூபாவாகவும் இளைஞர் ரூபாவில் எண்பத்தி நான்கு ரூபா என்ற அடிப்படையில் செல்கின்றது நன்றி மீண்டும் இன்னு ஒரு சவுதி அரேபியா பற்றிய செய்திகளோடு உங்களை சந்திப்போம் நன்றி